ஹாய் ஆர்.ஜே. ப்ளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இதுக்கு முன்னாடி எல்லாம் சீரியல்னாவே பயங்கர சீரியஸா த்ரில்லிங்கா போகும்ல, ஆனா இன்னைக்கு பார்க்க போற சீரியல் எல்லாமே அவங்க சீரியஸா தான் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு தான் வயிறு குழுங்க குழுங்க சிரி போறது. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கண்ணான கண்ணே. இந்த அங்கிள் அவரோட அழகான வயசுல கண்ணான கண்ணே அப்படின்னு சொல்றப்போ சீரியல் பேரே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கே, அப்ப சீரியல் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சீரியலை பார்ப்போர் கவனத்திற்கே. பொது இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். இது சும்மா ட்ரெய்லர் மட்டும் தான். நானும் ஆக்சுவலா இந்த சீரியல் எல்லாம் பார்த்தது இல்ல. பட் இந்த சீரியலோட ப்ரமோலாம் பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இந்த சீரியலோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு எப்படியாவது டிஆர்பி ஏத்தி விஜய் டிவியை விட சன் டிவியை டாப்ல கொண்டு வந்துடும் நினைக்கிறாருன்னு புரியுது. அதுக்கு அவர் பயன்படுத்தும் கருவிதான் ஃபர்ஸ்ட் நைட். ஏன்னா இந்த சீரியலுக்கு வர முக்காவாசி ப்ரமோல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கில்மாசா தான் இருக்கும். இது எப்படி குடும்பத்தோட உட்காந்து நம்ம எல்லாம் பார்க்க முடியும்? ஆனா சொல்றப்ப மட்டும் அந்த அங்கிளோட வாய்ஸ் கேளுங்க. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்களதான் பேசியே கவர் பண்ணுவான். சரி, ஃபர்ஸ்ட் நைட் தான் சொல்றாங்களே, அதையாவது முடிச்சு விட்டா பரவாயில்ல. கிட்டத்தட்ட சீரியல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ண நம்ம ஹீரோ எங்கெங்கயோ கூட்டு போறாரு. ஆனா நம்ம டைரக்டர் தோசைக்கு மாவு வாங்குறது, உளுந்து வாங்குறது, மாவு அரைக்கிறது, கல்லுல தோசை சுடுறது, இந்த சூடான தோசை எடுத்து தட்டுல போடுறது, இந்த மாதிரி பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே தூக்கின் போய் குப்பையில போட்டுறாரு. எதுக்கு சேர்வாள் இப்படி பண்ணேன்னு கேட்டா, ஒருவேளை நீ அந்த சூடான தோசையை சாப்பிட்டுட்டா அடுத்த தவா உனக்கு தோசை சாப்பிட தோணாது, எங்கேயாவது கொத்து பரோட்டா பிரியாணின்னு சாப்பிட போயிருவ, அதனாலதான் தோசையை சும்மா ஒருமுறை சூடா சுட்டு சுட்டு குப்பையில போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் நம்மள வெறுப்பு யூஸ்வலா இதெல்லாம் விஜய் டிவி தான் பண்ணுவாங்க. அதாவது கான்செப்ட் எதுவுமே கிடைக்கலனா பேய், சாமி, பூதம், கல்யாணம், நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் உள்ள இறக்கி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஓட்டுவாங்க. இப்ப நம்ம சன் டிவி ஆரம்பிச்சிட்டாங்களா? பட் இப்ப நம்ம டேரக்டர் நினைச்சாதான் கவலையா இருக்கு. இத்தனை வாரமா வாரத்துல ஒரு டைம் ஆகுது ஃபர்ஸ்ட் நைட் சீன் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு ப்ரமோ ரெடி பண்ணி இந்த சீரியலுக்கு டிஆர்பி ஏத்திட்டு இருந்தாரு. இனி என்ன பண்ணுவாரு? ஒருவேளை பேய் ரூம் குள்ளேயே ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுவாரோ, இல்ல பேயோடய ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுவாரோ? எது எப்படியோ நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் நைட். அது பேயா இருந்தானே, பேச்சியம்மா வந்தானே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரியல் எங்க காதல் உன்னதமானதுன்னு நிரூபிக்கவும் எங்க உரிமைக்காகவும் ஒரு சவாலோட வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நாங்க சொந்த கால நிக்கிற முயற்சியில பல தடைகள் வந்தது, அப்பதான் அவங்கள சந்திச்சோம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அதாவது சீரியல் ப்ரமோல அடுத்ததான் என்ன நடக்க போதோ அதான் குட்டியா கட் பண்ணி காட்டுவாங்க. ஆனா இவங்க என்ன ப்ரமோல கடைசி ரெண்டு வருஷமா நடந்த எல்லாத்தையும் கதையா சொல்லிட்டு இருக்காங்க. மத்த சீரியல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் எபிசோடோட தான் கண்டென்ட் கிடைக்காம உருட்டினதையே உருட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சித்தி 2 டைரக்டருக்கு ப்ரமோவை ஓட்டவே கண்டென்ட் கிடைக்கல போல இருக்குது. ஆதி காலத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் கொடுங்க. ஒண்ணு கவனிச்சிங்களா, சன் டிவில வர எல்லா ப்ரமோவும் ஒரு 20-30 seconds தான் இருக்கும். ஆனா ஓவரால் டியூரேஷன் 1 minute மேல போயிட்டு இருக்கும். எப்படா 30 seconds மட்டும் ப்ரமோவை போட்டு 1 minute என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி, இப்படி பண்ணுவோமே அப்படின்னு படம் பாக்குறப்போ நாடகம் பாக்குறப்போ ப்ரமோ போறதுக்கு முன்னாடி பின்னாடி இடத்துல எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டினா எப்படி இருந்தாலும் இவங்க பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா சன் டிவி யோசிக்கிறாங்க. பட் நம்ம பசங்க குக் வித் கோமாளி சீசன் 1 and 2 திரும்பி திரும்பி பார்ப்போம். தவிர இந்த மாஸ்டர் செஃப் மாமா வீட்டுக்கு அப்பெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒத்த கால நினைக்கிறாங்க. அந்த கொஞ்ச நஞ்ச போற வியூஸ் கூட ஐ திங்க் விஜய் சேதுபதி ஃபேன்ஸா மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒன் ஆஃப் த ஃபேன் நான். இருங்க ஏய், எங்க அப்புறம் நீ ஊருக்கு போறே? ஊர்ல போய் என்னத்த பண்ணப் போறே? இல்ல வேற எங்கயாவது போய் இறங்கு பா. அட்டே, ஒரு நிமிஷம், அவருக்கும் வெண்பாவுக்கும் கல்யாணம் ஆகலங்கிறது உண்மைனா ஹேமாவோட அம்மா யாரு? ஹேமா அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளே. இந்த சீரியல் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல, பிகாஸ் பொட்டு புருஷங்களுக்கு கூட தெரியும். நம்ம கண்ணம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இவங்களோட புருஷனோட பொண்டாட்டி வெண்பா இல்ல அப்படின்னு. கரெக்டா போன வருஷம் என்னோ வெண்பாக்கு நம்ம டாக்டர் தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. அதாவது கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. பட் நம்ம கண்ணம்மா அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. பட் இப்பதான் கல்யாணமே ஆகலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க பொண்ணுதான் ஹேமா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் டாக்டர் தம்பி கண்ணம்மாவோட பொண்ணுதான் ஹேமான்னு கண்டுபிடிப்பா. பட் இந்த சீன் முடியறதுக்கே கிட்டத்தட்ட இப்ப இருந்து 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இருந்தாலுமே படைப்பா
தீபா படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே சன் டிவியில 100வது தடவை பாப்போம்ல, அதே மாதிரி விஜய் டிவியில ப்ரமோ போடுறப்பெல்லாம் இனி சேர்ந்துருவாங்களா, நாளைக்கு சேர்ந்துருவாங்களா, இந்த ப்ரமோல உண்மை தெரிஞ்சிருமா அப்படின்னு ப்ரமோவையே திருப்பி திருப்பி பார்த்து 5 மில்லியன் 6 மில்லியன் வியூஸ் வர வச்சிருவோம். இதை தெரிஞ்ச நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வாய்த்த அடிமைகள் கண்ணம்மாவோட போட்டோவை போட்டு என்ன உருட்டு உருட்டுனாலும் பாக்குறாங்க. அதனால பாரதி கண்ணம்மாவை முறைக்கிற மாதிரி ஒரு 6 மாசம், கண்ணம்மா பாரதியை முறைக்கிற மாதிரி ஒரு 6 மாசம், இந்த மாதிரி ரெண்டு பேரையும் முறைக்க விட்டு எப்படியும் ஒரு வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. எல்லாத்தோட அல்டிமேட் அந்த மாமியார் கேரக்டர் 2 வாரத்துக்கு முன்னாடி பாக்குறப்போ எனக்கு கண்ணம்மா என்ன நாக்கு புடுங்குற மாதிரி கேப்பாளுங்க, இரண்டாவது குழந்தை எங்கன்னு என்னங்க நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. போன வாரம் பார்த்தா அதே டைலாக கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தி என்ன நாக்கு புடுங்குற மாதிரி கேப்பாளே கண்ணம்மா என்ன நான் பதில் சொல்லுவேன் அவளுக்கு இப்படின்னு டேரக்டரோட சேர்ந்துட்டு இந்த அம்மா ஒரு பக்கம் உருட்டுறாங்க. பேசாம இந்த சீரியலுக்கு பாரதி கண்ணம்மா பேர் வச்சதுக்கு பதிலா நல்லா உருட்டுறமான வச்சிருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஹேமாவோட அம்மா யாரு? ஹேமா அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காளே. அதே மரமா இந்த ப்ரமோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பே செம மொக்கையா இருந்துச்சு. ஸோ திருப்பி போட்டு போட்டு உங்களுக்கு காண்டேத விரும்பல. பட் இந்த ப்ரமோவோட டேரக்டர் மனசுக்குள்ள என்னவோ இருந்திருக்கு பாருங்களேன், ரொம்ப புதுசாக யோசிக்கிறேன்னு சொல்லி பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல இருக்குது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், வெறும் 30 செகண்ட் தான் ஆச்சு, ஆனால் எனக்கு இன்னும் 30 நிமிஷமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பீலிங். எப்போ சாமி என்னதாயா சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு கலங்கு மூட்டி ரொடரொடன் பேசி ரெண்டு வீட்டுக்காரங்களோட சண்டையை மூட்டி விடுது. இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம டேரக்டர் பாடோ பாடுபட்டுருக்காரு. இதுக்கு சிம்பிளாக ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் பக்கத்தில் வனிதான்ற கேரக்டர் Rakesh and Jeni 2.0 channel. See you in next video. Until then, ta-ta, bye-bye from Rakesh and Jeni.